Hi friends, welcome back to my channel Adanya's Ag Studio. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி ஸ்பெஷல் தம்பிட்டு ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தம்பிட்டு அப்படினா என்னன்னு தெரியல அப்படி நினைக்கிறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. சிவபெருமான் வந்து திருவிளையாடல்கள் நிறைய கதை நம்ம கேட்டிருப்போம். அதுல சிவபெருமான் ஒரு இடத்துல பிட்டுக்காக மண் சுமந்தார் அப்படினு சொல்லிருக்காங்க இல்லையா? அந்த பிட்டு ரெசிபி தான் நாம இன்னைக்கு எப்படி பண்ணனும் அப்படினு பார்க்க போறோம். இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா? அதுக்காக நாம இன்னைக்கு இந்த தம்பிட்டு ரெசிபி வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு சிவபெருமானுக்கு படைச்சு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்றைக்கி இதுக்காக ஒரு கப் அரிசி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு வடசட்டியில் போட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு அரைக்கப் அளவு பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதிலையும் வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதேமாரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் நிறுத்திட்டேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு பிளே அந்த அரிசி போட்ட பிளேட்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக இப்போ வந்து நெடக்கடலை வந்து ஒரு அரைக்கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு. இப்போ இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அதே அரிசி பொட்டுக்கடலை போட்ட பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவு தேங்காய் வந்து துருவன தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெடக்கடலை அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ரெண்டும் வந்து ரோஸ்ட் பண்ணி அதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அகைன் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நம்ம இதோட தனியாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வெள்ளை எள்ளு பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் துருவல் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண இல்லையா, அதோட வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கால் கப்பு வெல்லம் வந்து எடுத்துகிட்டு அதுவும் வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசி பொட்டுக்கடலை நடக்கடலை அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இது நல்லாவே பிளண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சல்லடையில் வந்து சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை நடக்கடலை எள்ளு இதெல்லாம் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். அதை மிக்சர் ஜாரில் வந்து பிளண்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே முழுசாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பவுடரோட. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து விதையை க்ரஷ் பண்ணி அதுவும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக நம்ம பாகு காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாகு வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாகு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது, கொஞ்சம் ஆறுனதுனால இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை வந்து சூடோடு இருக்கும் போதே செய்யுங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாகு வந்து சூடாக இருக்கும், அதனால் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாகு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு பாகு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டி உருட்டி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட பிட்டு வந்து ரெடி ஆகிடும். இதோட ஸ்மெல்லே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே ஹெல்த்தியானது, அதெல்லாமே நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான்.
பாருங்க, பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன் சிவபெருமான் வந்து பிட்டுக்காக மண் சுமந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் இந்த மகா சிவராத்திரிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.